என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல ரத்தமே இல்லையா? கால்கை மூட்டு வலி முழங்கால் வலியா இருக்கா? நீங்க வெள்ளையாகணுமா? இந்த இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அது செய்யறதுக்காக நம்ம ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது கூடவே கொஞ்சமாக புதினா எடுத்தாச்சு. இப்போ புதினா இலைகளை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். புதினா சேர்க்க சேர்க்க அதோடய டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா இருக்கும். இப்போ எல்லா புதினாவுமே நல்லா கழுவி எடுத்துடணும். நல்லா நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு கழுவி எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம பீட்ரூட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பீட்ரூட் வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க. நீங்கள் தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. எப்போவுமே பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கழுவுனோம்னா அதில் இருக்க சத்து ஃபுல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி அழகாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி சேர்த்து எடுக்கும்போது கட் பண்ணி எடுக்கிறத குழந்தைகள்கிட்ட கொடுத்தா அழகாக வச்சு விளையாடுவாங்க. இப்போ இந்த பீட்ரூட் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. இதிலேருந்து நான் ஒரு பாதி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பாதியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப பெரிய பீஸ் வேண்டாம். நல்ல பீட்ரூட் பாருங்கள், நல்ல பீட்ரூட் எப்போவுமே இந்த மாதிரி பீட்ரூட் பார்த்து வாங்குங்க. இதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நமக்கு ரத்தம் வந்து அதிகமாக ஊறுறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது கூடவே கேரட்டை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதையும் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணிங்கன்னா அது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ சீக்கிரமாக அறப்படாது. அதனால் குட்டி குட்டி பீஸஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு தான் எடுக்க போகிறோம். இவ்வளோ இஞ்சி நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதிலேருந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து அதையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு துண்டு வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட், இஞ்சி, கேரட், இது கூடவே புதினா, இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அதிகமாக வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்ல மிக்ஸி வந்து ஜூஸ் வர்ற மிக்ஸியாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய மிக்ஸி ஜாராக இருந்தாலும் ஓகே. நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்குவேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா அடித்து எடுத்துடணும். கொஞ்சம் கூட பெருசு பெருசு பீஸுகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றவே கூடாது. இதில் ஒரு 10 ml தண்ணி தான் நான் ஊற்றியிருப்பேன். அளவுக்கு அதிகமான தண்ணி சேர்க்கவே இல்லை. பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே ரத்த கலருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை மட்டும் நீங்கள் ஒரு கிளாஸ் மட்டும் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கலர் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வெள்ளையாக வந்துடுவீங்க. உடம்பில் ரத்தமே இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து உடம்புல ரத்தம் வரும். ஒரு வாரம் தொடர்ந்து குடிக்கும்போது ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும், உடம்புக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். ஸோ இந்த ஜூஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுலபமானது. இந்த எல்லா பொருட்களுமே எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்காததால் அதோட கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸை நீங்கள் தொடர்ந்து குடித்து வரும்போது ஹீமோக்ளோபின் அளவு கொஞ்சம் கூட குறைவே குறைவாகாது. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும், நல்ல கலராக வருவீங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய்.